வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் புவியியல் கண்டுபிடிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான புவியியல் கண்டுபிடிப்புன்னு பார்த்தோன்னா ஒரு சில தான் இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கண்டுபிடிப்பு அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எந்த ஆண்டில் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 15th century வாழ்ந்தவர், 1451 1506 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அண்ட் இவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது எப்போன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 12, 1492 தான் வந்து இவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அமெரிக்கா செயல் பண்ணி கடல் வழியாக போய் பயணம் பண்ணி போகும்போது தான் வந்து போர்ச்சுகலை நோக்கி தான் போயிட்டுருந்தார். ஆனால் அவர் ஒரு லேண்டில் வந்து இறங்கினோடனே அது வந்து ஸ்பெயின்னு ஃபஸ்ட்டு நினச்சார். நான் வந்து இப்போ ஸ்பெயின்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது லேட்டராக தான் தெரிஞ்சது அது அமெரிக்கான்னு டிஸ்கவர் பண்ணார். அண்ட் இந்த நாளை வந்து அமெரிக்கர்கள் நேஷ்னல் ஹாலிடேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும். அமெரிக்காவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் Washington DC. கரன்சி, ஸோ அமெரிக்காவோட கரன்சி அமெரிக்கன் டாலர். அமெரிக்காவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் வாஷிங்டன். அண்ட் இப்போ இருக்க பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜோ பைடன். இவர் 46th பிரசிடெண்ட். ஜோ பைடனுங்கிறவர் வந்து 46th பிரசிடெண்ட். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அடுத்தது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது வந்து கேப்டன் ஜேம்ஸ் குக். இவர் 1770 ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறாரு. இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் கேப்டன் ஜேம்ஸ் குக். அண்ட் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கேனபெரா. ஆஸ்திரேலியாவோட கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் கேன்பரா, கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர். அண்ட் இவங்களோட பிஎம் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட் மாரிசன். ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது வந்து கேப்டன் ஜேம்ஸ் குக். 1770 கண்டுபிடிக்கிறாரு. இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கேன்பரா, கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர், பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்காட் மாரிசன். நெக்ஸ்ட் ஒன் கேப் ஆஃப் குட் ஹோப். கேப் ஆஃப் குட் ஹோப்ங்கிறது வந்து ஒரு கண்ட்ரிலாம் கிடையாது, இது ஒரு இடம். இந்த இடத்த முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா பார்த்தலோமியோ டியாஸ். இவர் 1488 வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடல் வழியாக போர்ச்சுகல் நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்த ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறாரு. அந்த இடம் தான் வந்து இந்த கேப் ஆஃப் குட் ஹோப். இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரிக்கா கான்டினென்ட்டோட சதர்ன் டிப்பில் இருக்குது. ஆப்ரிக்கா கான்டினென்ட்டோட சதர்ன் டிப்பில் தான் இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அமைஞ்சிருக்கு. இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பில் அட்லாண்டிக் ஓஷன்
அண்ட் இந்தியன் ஓஷன் ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய இடமா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, கேப் ஆஃப் குட் ஹோப் பார்த்தலோமியா டியாஸ் வந்து 1488 கண்டுபிடிக்கிறாரு. இவர் ஒரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ரிக்காவோட சதன் மோஸ்ட் பாயிண்ட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் ரெண்டுமே சந்திச்சுக்குதுங்க. அடுத்து சைனா. சைனாவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா மார்க்கோ போலோ. இவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த, சாரி, இட்டாலி. மார்க்கோ போலோங்கிறவர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர். அண்ட் இயர் வந்து கரெக்டாக கிளியராக இல்லை. ஓகேங்களா, மார்க்கோ போலோ வந்து ஒரு இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவர். சைனாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பீஜிங். கரன்சி, சைனாவோட கரன்சி வந்து ரென்மின்பி. அண்ட் சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் தான் வந்து சைனாவோட பிரசன்ட் பிரசிடென்ட். மார்க்கோ போலோ வந்து இட்டாலிய நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து சைனாவை கண்டுபிடிச்சவர். அண்ட் சைனாவோட கேபிட்டல் பீஜிங், கரன்சி ரென்மின்பி, பிரசிடென்ட் வந்து ஜி ஜின்பிங். அடுத்து ஹட்சன் பே. இந்த ஹட்சன் பே வந்து கனடா நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடம். ஓகேங்களா, இந்த ஹட்சன் பேவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஹென்றி ஹட்சன் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஹென்றி ஹட்சன். 1610 வந்து இந்த ஹட்சன் பேவை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து ஒரு இன்லேண்ட் சி, அதாவது சுற்றிலும் மூணா பக்கமும் வந்து லேண்டால் கவர் ஆனதை வந்து நம்ம இன்லேண்ட் சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இன்லேண்ட் சி எங்கே இருக்கு, கனடா ரீஜனில் இருக்கு. கனடாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டாவா. அண்ட் கனடாவோட கரன்சி வந்து கெனடியன் டாலர். ஹட்சன் பேங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரி சுற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. வந்து ஆன்சர் வந்து கனடா. இது வந்து ஒரு இன்லேண்ட் சி, கண்டுபிடிச்சது ஹென்றி ஹட்சன். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். 1610 வந்து ஹட்சன் பேயை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து ஹவாய் ஐலாண்ட். ஹவாய் ஐலாண்டை கண்டுபிடிச்சதும் வந்து கேப்டன் ஜேம்ஸ் குக் வந்து 1770 வந்து இந்த ஹவாய் ஐலாண்டை கண்டுபிடிக்கிறாரு. குரூப் ஆஃப் ஐலாண்டை வந்து நம்ம ஆர்ச்சி பெலாகோ அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஐலாண்டை நம்ம ஆர்ச்சி பெலாகோ அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ் கண்ட்ரியோட ஆர்ச்சி பெலாகோ, அதாவது யூஎஸ் கண்ட்ரியில் நிறைய ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஐலாண்ட் அப்படின்னா இது ஹவாய் ஐலாண்டு தான். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் யூஎஸ் ஆர்ச்சி பெலாகோ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹவாய் ஐலாண்ட். அந்த இந்த ஹவாய் ஐலாண்ட் வந்து எந்த ஓஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பசிஃபிக் ஓஷனில் அமைஞ்சிருக்கு. ஹவாய் ஐலாண்டு இருக்கிற ஓஷன் பார்த்தா பசிஃபிக் ஓஷன். ஸோ ஹவாய் ஐலாண்டை கண்டுபிடிச்சது வந்து 1770 வருஷத்தில் கேப்டன் ஜேம்ஸ் குக். இது வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் தி யூஎஸ் ஆர்ச்சிபெலாகோ. இது பசிஃபிக் ஓஷனில் இருக்கு. அடுத்து வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேபரடார். இந்த நியூ ஃபவுண்ட்லேண்டை கண்டுபிடிச்சது வந்து ஜான் கேபோட் 1497 கண்டுபிடிக்கிறாரு. இவர் இத்தாலியை சேர்ந்தவர். 1497 கண்டுபிடிக்கிறாரு இவர் இத்தாலியை சேர்ந்தவர்
அண்டு இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் தான் வந்து அமைஞ்சிருக்கிறது பார்த்தோம்னா ஈஸ்ட் சைட் ஆஃப் கனடாவில் இந்த ஐலாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம இங்கே பார்க்கும் போது நம்ம கனடா லேண்டோட சேர்ந்த மாதிரி தான் தெரியும் மேப்பில், பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெயிட்டோட நேம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் பெல்லி ஐலி. பெல்லி ஐலி தான் வந்து கனடா லேண்டோடைய நியூ ஃபவுண்ட்லேண்டை பிரிக்கிறக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட். ஸோ கனடாலேயே லார்ஜஸ்ட் ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடார் தான். அண்ட் இது அமைஞ்சிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷனில் அமைஞ்சிருக்கு. நியூ ஃபவுண்ட்லேண்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட் ஜான். கேபிட்டல் வந்து சென்ட் ஜான். இவங்களோட கரன்சி நியூ ஃபவுண்ட்லேண்டோட கரன்சி அப்படின்னு பார்த்தாலும் கனடியன் டாலர். கனடியன் டாலர் தான் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேபரட்டார் ரீஜன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேபரட்டார் இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஜான் கேபோட். 1497 அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இது கனடா ரீஜனில் இருக்குது. கனடாவோட லேண்ட் பகுதியிலிருந்து இந்த நியூ ஃபவுண்ட்லேண்டை பிரிக்கக்கூடியது பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் பெல்லி இஸ்லி. அண்ட் இது அமைஞ்சிருக்குது எந்த ஓஷன்லன்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷனில். நியூ ஃபவுண்ட்லேண்டோட கேபிட்டல் சென்ட் ஜான் அண்ட் இதோட கரன்சி கனடியன் டாலர். அடுத்து இந்தியாவுக்கு சீரூட் டு இந்தியா, அந்த சீரூட் டு இந்தியா வழியாக கேப் ஆஃப் குட் ஹோப்பை அடைஞ்சி இந்த சீரூட் இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிறாங்களா, அந்த ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் அமைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமாங்கிறவர் வந்து ஒரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் எப்போ இந்தியா வந்து அடைகிறாருன்னு பார்த்தோம்னா 1498 இவர் போர்ச்சுகல்ல இருந்து 1497 கிளம்புறாரு. 97 கிளம்பி 98 இந்தியா வந்து அடைகிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன தீவுக்கெல்லாம் போயிட்டு இந்தியா வந்து ரீச் பண்ணுறாரு. வாஸ்கோட காமா தான் வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் டு ரீச் இந்தியா வியா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் வழியாக முதல்ல வந்த ஒரு யூரோப்பியன் அப்படின்னா அது வாஸ்கோட காமா. இவர் போர்ச்சுகல்லேருந்து லெஸ்பான்லேருந்து கிளம்புறாரு. ஓகேங்களா, லெஸ்பான் அப்படிங்கிற இடத்துல இருந்து 1497 கிளம்புறாரு. 1498 எந்த இடத்துல வந்து அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா காலிகட், மலபார் கோஸ்ட் ரீஜனில் இருக்க காலிகட்டை தான் வந்து அடைகிறாரு. எப்போ 1498. கிளியர், அடுத்து போகலாம். அடுத்து வந்து டெஸ்மானியா ஐலாண்ட். இந்த டெஸ்மானியா ஐலாண்ட் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிள் டெஸ்மேன். இவர் வந்து 1642 கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஏபிள் டெஸ்மேன் வந்து டச் நாட்டை சேர்ந்தவர். ஏபிள் டெஸ்மேன் வந்து டச் நாட்டை சேர்ந்தவர். இந்த டெஸ்மானியாங்கிற ஐலாண்ட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கீழே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த டெஸ்மானியா ஐலாண்ட். அதாவது ஆஸ்திரேலியா இருக்குன்னா ஆஸ்திரேலியாவோட சதர்ன் பாயிண்டில் அமைஞ்சது தான் இந்த டெஸ்மானியா ஐலாண்ட். இந்த டெஸ்மானியா ஐலாண்டை பேஸ் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் தான் வந்து ஆஸ்திரேலியன் லேண்டுக்கும் இதுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறது. இதுதான் வந்து டெஸ்மானியா ஐலாண்டை பிரிக்கிறது. ஆஸ்திரேலியன் லேண்டோட டெஸ்மானியா பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஸ் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா. அண்டு டெஸ்மானியா ஐலாண்ட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோபர்ட். டெஸ்மானியா ஐலாண்டோட கேபிட்டல் ஹோபர்ட். இவங்க யூஸ் பண்ணுற கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர்.
டெஸ்மேனியாவில் யூஸ் பண்ணுற கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர். அண்டு இவங்க கண்ட்ரியில் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரைமர் அப்படின்னு சொல்கிறாங்க, சாரி ப்ரீமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீமியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டர் குட்வின் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த டெஸ்மேனியா ஐலண்டோட ப்ரீமியர். ஸோ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ப்ரீமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்மேனியா ஐலாண்டு வந்து ஆஸ்திரேலியன் நாட்டை சேர்ந்தது தான், ஆஸ்திரேலியனுக்கு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கிறது தான் இந்த டெஸ்மேனியா ஐலாண்டு. ஆஸ்திரேலியன் லேண்டோட சேர விடாமல் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட், எந்த ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் ஸ்ட்ரெயிட். அண்டு டெஸ்மேனியாவோட கேபிட்டல் ஹோபர்ட், கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர். இந்த கண்ட்ரியோட ஹெட் ப்ரீமியர் அப்படிங்கிறது வந்து பீட்டர் குட்வின். அடுத்து பிரேசில், பிரேசில் நாட்டை கண்டுபிடிச்சவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் இவர் ஒரு போர்ச்சுகீஸ், இவர் ஒரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். 1500வது வருஷத்தில் பிரேசிலை கண்டுபிடிக்கிறாரு பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். இவர் வந்து இந்தியாவை நோக்கி தான் பயணம் பண்ணுறாரு, போர்ச்சுகல்லிருந்து இந்தியாவை நோக்கி பயணம் பண்ணும் போது ரீச் ஆனவுடைய இடம் தான் வந்து பிரேசில். ஸோ பிரேசிலோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசிலியா. அண்டு இவங்களோட கரன்சி, பிரேசிலியன் ரியல், பிரேசிலியன் ரியல் தான் வந்து பிரேசில் நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி. அண்ட் பிரேசிலோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ர் போல்சனோரா. ஜெய்ர் போல்சனோரா தான் வந்து பிரேசில் நாட்டோட கரண்ட் பிரசிடென்ட். பிரேசில் வந்து 1500வது வருஷத்தில் ஒரு போர்ச்சுகீஸ் ஆள கண்டுபிடிக்கிறது. அவர் யாருன்னு பார்த்தோம்னா பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். அண்டு பிரேசிலோட கேபிட்டல் வந்து பிரேசிலியா, கரன்சி வந்து பிரேசிலியன் ரியல், பிரசிடென்ட் வந்து ஜெய்ர் போல்சனாரோ. அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா நார்த் போல். நார்த் போலை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஒரு யுஎஸ்ஏ அமெரிக்கன் ராபர்ட் பியரி 1909 இந்த நார்த் போலை வந்து ரீச் பண்ணுறாரு. இந்த ராபர்ட் பியரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்கன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் நேவி ஆஃபீஸர் கூட. அமெரிக்கன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் நேவி ஆஃபீஸர் நார்த் போலில் ரொம்ப கீழாக இருக்க, ரொம்ப கம்மியாக குறைந்தபட்ச டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா -40 டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம சவுத் போல பார்க்கலாம். சவுத் போல் ஃபஸ்ட்டு ரீச் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்ட் ஆம்புட்சன். இவர் வந்து நார்வே நாட்டை சேர்ந்தவர், 1911 ரீச் ஆகுறாரு சவுத் போலுக்கு. 1909 வந்து நார்த் போல் ரீச் பண்ணுறாங்க, அது யாருன்னு பார்த்தோம்னா ராபர்ட் பியரி. அண்டு இந்த சவுத் போல் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டார்டிகா ஓஷனில் தான் வந்து சவுத் போல் அமைஞ்சிருக்கு. சவுத் போலோட குறைஞ்சபட்ச டெம்பரேச்சர் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 76 டிகிரி ஃபாரன்ஹீட். அங்கே வந்து நம்ம பார்த்தது 40 டிகிரி ஃபாரன்ஹீட் நார்த் போலில். ஸோ நார்த் போல் கோல்டஸ்டா சவுத் போல் கோல்டஸ்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் போல் தான் கோல்டஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா சவுத் போலா இது நார்த் போலான்னு பார்த்தோம்னா சவுத் போல் தான் ரொம்பவே கோல்டஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.